வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடித்தோட்டம் அமைக்க போகிறோம் ஒரு பூந்தோட்டம் அமைக்க போகிறோம் அப்படின்னா நிறைய விலை கொடுத்து வாங்கக்கூடிய செடி அந்த செடி தான் நல்லா பூ பூக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அந்த மாதிரி செடிகள் இருந்தால் தான் தோட்டம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா அப்படின்னும் சந்தேகம் இருக்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய செடிகள் கூட நம்ம மாடியை ரொம்ப அழகுபட வைக்க முடியும் அது இல்லாமல் வருஷம் முழுக்க பூவும் பூக்கக்கூடிய செடியாகவும் வைச்சிக்கலாம் இப்போ இந்த பட்டாம்பூச்சி எந்த செடியில் உட்காந்துட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிக்காதவங்களுக்காக சொல்கிறேன் இது வந்து வாடாமல்லி இப்போ இந்த வாடாமல்லி பூவில் இருந்து தான் இந்த செ பட்டாம்பூச்சி வந்து தேன் எடுத்துகிட்ருக்கு இருக்கு எவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி அப்படின்னா ஃபஸ்ட்டு தேரும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் டக்குன்னு ஒரு பூ இருந்தால் போதும் நிறைய செடி வளர்க்கலாங்க ஏகப்பட்ட பூ பூத்துக்கிட்டே இருக்கும் நிறைய செடி நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாடி முழுக்கவே நீங்கள் வந்து இந்த வாடாமல்லி செடியை வளர்க்கலாம் பெரிய லெவலில் பராமரிப்புன்னு தேவையில்லை அதிக காசு கொடுத்து வாங்கக்கூடிய செடிகள் கேட்டிங்கன்னா இது கிடையாது இருபத்தஞ்சு ரூபா தான் நான் அந்த செடியை வாங்கி வைக்கும்போது நமக்கு பூ கிடைச்சா போகுதுன்னு தான் நான் நர்சரியிலேருந்து செடி வாங்கியிருந்தேன் இப்போ இது எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள் இப்போ இந்த பட்டாம்பூச்சியை மாடிக்கு வர்றதுக்கு காரணம் கூட இந்த வாடாமல்லி செடி தான் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது எந்த மண்ணிலையும் எளிதாக வளரக்கூடியது பெரிய லெவலில் பராமரிப்பும் தேவையில்லை இந்த மண்ணில் தான் வரணும் இந்த தொட்டியில் தான் இது வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாவே நிறைய பூக்கும் இப்போ இந்த பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துருக்கிற தொட்டி வந்து ரொம்ப சின்ன தொட்டி தான் அதில் தான் இதை இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் என் மாடியில் ஒவ்வொரு தொட்டிலையுமே இந்த வாடாமல்லி செடி வளர்ந்துருக்கு பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ரோஜா செடிகள்லாம் எப்போது அதுதான் பூக்கும் அதுலேருந்து பூக்கள் வராதா அப்படின்னு நம்ம வந்து காற்று கிடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குறைஞ்ச விலைக்கே நிறைவாக பூ பூக்கக்கூடிய செடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாடாமல்லி செடி தான் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த பட்டாம்பூச்சி ஃபுல்லாகவே இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாவது இந்த பட்டாம்பூச்சி இந்த இடத்துல வட்டம் விட்டுகிட்டே இருந்தாங்க இது மாடிக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு போல் தான் நான் வந்து மாடிக்கு துணி காய வைக்கலான்ட்டு போயிருந்தேன் அப்போ தான் இந்த பட்டாம்பூச்சி பார்த்தேன் இந்த பட்டாம்பூச்சி பறக்கிற அழகே ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே உட்காந்துட்டேன் சரி இது வீடியோவாக எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் அப்போ இது பொதுவாக பட்டாம்பூச்சிலாம் உடனே பறந்து போயிடும் நம்ம வீடியோவில் கேட்ச் பண்ண முடியாது நிறைய பட்டாம்பூச்சி என் மாடியில் இப்போ சுற்றி வந்துகிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த வடாமல்லி செடி தான் இதில் இருக்கக்கூடிய அந்த தேனை குடிக்கிறதுக்கு தான் இவங்க வந்து உட்காடுறாங்க அந்த வீடியோவில் நான் இவங்களை வந்து கவர் பண்ணி எடுத்துருவேனா அப்படின்னு டவுட்டில் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள் நல்லா எடுத்திருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பூ பார்த்து ரசிக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பூக்களை இந்த மாதிரி பட்டாம்பூச்சிலாம் வந்து உட்காந்து தேன் குடிக்கிறத பார்க்கறது இன்னுமே ரொம்ப இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரெட்டை மகிழ்ச்சி அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே பாருங்கள் இதுலயும் ஒரே ஒரு வடாமலி செடி தான் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் மல்லி செடி பக்கத்தில் இது ஒன்றே ஒன்று வளர்ந்துருந்தது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு எப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப எளிமையாக ஈஸியாக அழகாக வளர்க்கக்கூடிய செடினா இந்த வடாமலி தான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சொன்னது உண்மை அப்படின்ட்டு நீங்கள் இந்த செடி வளர்த்து பார்க்கும்போது கட்டாயமாக புரிஞ்சுக்குவீங்க இந்த வாடாமல்லி செடி எப்படி வளர்க்குறது இதோட விதைகளை எப்படி தூவி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோவை நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் கூட கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மாடியில் பூ வந்து நிறைய பூக்கணும் வருஷம் முழுக்க பூக்கணும் அப்படின்னா இந்த வாடாமல்லி செடி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நான் வந்து இந்த பூச்செடி வளர்க்க ஆரம்பித்த பிறகு நான் சாமி படத்துக்கெலாம் பூ வெளியிலேருந்து வாங்குறதே கிடையாது அதுலேயும் இந்த வாடாமலிலாம் நிறைய பூத்து குலுங்கும் நிறைய பறித்து நான் மாலைலாம் கட்டி போட்டிருக்கிறேன் அதோடய வீடியோட லிங்க்கு கூட கொடுக்குறேன் இந்த வாடாமலியில் அதாவது மாடி தோட்டத்தில் பறித்த பூக்களை வச்சு நான் எப்படி மாலை தொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஜாதி மல்லி பதியம் போட்டது நல்லா அழகாக செழிப்பாக வளர்ந்துருக்கு அதுலேயும் ஒரு வாடாமல்லி செடி பூத்து குழுங்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மாடித்தோட்ட வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கிறேன் அதோட பூக்களை ரசித்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் என்னோடய சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்